நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த அமானுஷ்யத்தை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். அதாவது நான் இந்த திருவண்ணாமலையில் வந்து ஒரு வருஷ காலம் தங்கியிருந்தேன். அப்போ திருவண்ணாமலையை சேர்ந்த ஒருத்தர் வந்து நம்மளை சந்திக்க வந்திருந்தார். அவர் வந்தப்போ நான் வந்து வேறு வேலையாக இருந்ததுனால அவர் ஒரு அரை மணி நேரம் காத்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவர் நம்மளோட புஸ்தகத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து அப்படியே புரட்டி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த ரிசப்ஷனில் இருந்ததில் நான் என்னோடய பணியை முடிச்சுக்கிட்டு வந்து அவரை விசாரித்தேன். அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டார். அவர் தனக்கு சொல்லிக்கிட்ட இந்த அடைமொழி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவரோட ஆய்வை பற்றி என்னன்னு கேட்டேன். அவர் தன்னோட ஆய்வை பற்றி சொன்னார். இந்த மாதிரி நான் வந்து அடிப்படையில் நாத்திக கருத்து உடையவன். கடவுள், தெய்வம், சித்தர், பேய், பிசாசு, மந்திரம், தந்திரம் இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட நம்புறதே கிடையாது. ஆனாலும் அதில் ஏதாச்சும் உண்மை இருக்கிறான்னு சொல்லி ஆய்வு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அமானுஷ சக்தி இருக்கிறதா சொல்கிறப்பவங்களாம் இப்போ அவங்களெல்லாம் பார்த்து அதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே தாங்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சி செஞ்சு தான் அபூர்வமான ஆற்றல்களை பெற்றதாகவும் நானும் பயிற்சி செஞ்சால் சித்தர்களையும் தெய்வங்களையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவரும் கருத்துக்களை மட்டும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதை ஒரு சவாலாக ஏற்றிக்கிட்டு அவங்க சொல்லித்தந்த பயிற்சி எல்லாம் இந்த தியானம் ஜபம் எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு செஞ்சுக்கிட்டு வந்தேன். அவங்க சொன்னது மாதிரியே தெய்வங்கள், சித்தர்கள் அவங்க எல்லாத்தையும் கூட என்னால் கூட பார்க்க முடிஞ்சுது. இந்த சாதாரண மனுஷங்களால் பார்க்க முடியாது அந்த ஒளி இது எல்லாத்தையுமே நல்லா அறிஞ்சிக்க முடிஞ்சுது. சில மரத்தில் இருந்தும் சில பாம்புல இருந்தும் விசேஷமான ஒளி ஏற்படுறது கூட என்னால் பார்க்க முடிஞ்சுது. நான் இது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுதோ எதை பார்க்க முடிஞ்சோ அது எல்லாத்தையும் எனக்கு பக்கத்தில் இருக்கிட்ட கூட அதை காட்டக்கூட முடிஞ்சுது. நாங்கள் உட்காந்துருந்தப்போ உங்கள் புக்ஸு சில பேர்த்து அப்படியே மேம்போக்காக படிச்சுட்டு இருந்தேன். வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக ஏற்றிக்கிட்டு அமைதியாக வாழ்வை மேற்றுக்கொள்ளணும் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னோடய ஆய்வை பற்றியும் என்னோடய அனுபவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லிவிட்டு நான் அவரோட அபிப்பிராயத்தையும் கூட கேட்டார். நான் உடனே வந்து இல்லை உங்கள் அனுபவம்லாம் ஒன்றும் பொய்யானது கிடையாது, இந்த மாதிரி அனுபவங்களை பல பேர் சொல்ல கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி அனுபவம் எதுவும் கிடையாது, எனக்கு அதில் ஆர்வம் கூட இருந்ததில்லை, வாழ்வே ரொம்ப சிம்பிளாக அமைச்சிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து விட்டு இன்னொரு கேள்வி கேட்குறாரு. இப்போ இந்த தெய்வங்களும் சித்தர்களோ கிடையாதுன்னு முதல்ல சொல்லிட்டு வந்தேன், இப்போ அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத கூட நான் உணர்ந்துட்டேன். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது, அவங்க இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இப்போ இந்த ஜாலியின் வாழா பார்க்கல ஜென்ரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேர்த்த சுட்டு கொண்டு விட்டான். இப்போ கூட இப்போ உலகத்தில் பார்த்தா எத்தனையோ அராஜகங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த சித்தர்களும் தெய்வங்களும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க இந்த பிரச்சனைகள்லாம் தலையிடுறதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார். அவர் இந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம தரப்புலேருந்து கொஞ்சம் சில இதெல்லாம் நம்ம சொல்ல நேர்ந்துச்சு. நம்மளோட சாஸ்திரமெல்லாம் ரெண்டு வித நிலைப்பாடு இருக்குது நம்ம சாஸ்திரத்தில். அதில் ஒன்று என்னென்னா அவன் இல்லாமல் எதுவும் அசையாது, அவன் தான் ஆட்டுறான், நம்மளாம் ஆடுறோம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இறைவன் செயல்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் இறைவன் செயல்னு சொல்லிட்டோம்னா எல்லா கொடுமைகளுக்கும் இறைவன் தான் காரணம்னு சொல்லி ஆகிடுது. ஆனால் இது ஒன்றும் ஒரு சரியான அணுகுமுறையாக தோணலை. இது ஒரு நிலைப்பாடாக இருக்குது. இப்போ சாஸ்திரத்தோட ரெண்டாவது நிலைப்பாடை பார்த்தோம்னா அது எல்லாமே கர்ம வினையை அடிப்படையாக இட்டு இருக்குது. அவங்கவுங்க செஞ்ச கர்மத்தின் பலனை அவங்கவுங்களே அனுபவிச்சு தான் வேணும். கர்மத்தை செய்கிற முழு சுதந்திரம் வேணால் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கர்மாவுக்குரிய பலனை உயிர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணியை மட்டும் தெய்வங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த ரெண்டாவது நிலைப்பாடாக இருந்துகிட்ருக்குது. அதனால் நல்ல விளைவை அடைய விரும்புகிறவங்க எல்லாரும் நல்ல கர்மாக்களை செஞ்சிட கடமைப்பட்டவங்களாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அகத்துலேயும் புறத்துலேயும் நல்ல வாழ்வை வாழ கடமைப்பட்டவங்கள தான் இருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட அகத்தை பொறுத்தளவில் எதையும் செஞ்சிட அவசியமே இல்லை. அங்கே நம்ம எதையும் செய்யாமல் இருந்தால் அது தானாகவே சரியாயிடுது. புறத்தை பொறுத்தளவில் நல்ல கர்மங்களை செஞ்சுறதுக்கு நம்ம கடமைப்பட்டவராக இருக்கோம். நம்மளோட நல்ல செயல் மூலமாக நம்மளோட வீடும் நாடும் சுபிச்சமடைய கூட முடியும். அகத்தை பொறுத்து நல்லது கெட்டது கிடையாது, ஆனால் புறத்தை பொறுத்து நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது. இப்போ மனசை பொறுத்து தேவையானது தேவையில்லாதுன்னு அப்படி எதுவுமே அந்த இடத்துல இல்லை. ஆனால் புறத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து அகத்தில் வந்து செயல் இல்லாமல் இருக்கணும், புறத்தில் செயலோடு இருக்கணும். அகத்தை பொறுத்தளவில் எந்த தேவையும் இல்லாமல் தானாக என்னென்ன உணர்வு ஏற்படுதோ அதெல்லாம் தானாக ஏற்படுறதுக்கு அனுபவித்து
கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு சரியான நிலையாக கூட இருக்கும். பொறுத்த அளவில் பொறுப்பாக சிந்தித்து திட்டமிட்டு ஒரு நல்ல வாழ்வை அமைச்சிக்கிறது தான் சரியான நிலையாக இருக்கும். அதனால் ஞான நிலை அப்படிங்கிறது மனசை சீரமைக்கிறதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இந்த இடத்துல அஷ்டவக்கிர கீதையில் ஒரு ஞானியோட லட்சணத்தை பற்றி இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாள் சூரியன் திடீர்னு சந்திரனாக மாறி குளிர்ந்து போனாலும் சரி, இல்லை சந்திரன் ஒரு நாள் திடீர்னு சூரியனாக மாதிரி சுட்டு எடுத்தாலும் சரி, ஞானி ஒன்றும் பெருசாக அதுக்காக ஆச்சரியப்பட மாட்டான், அது எல்லாமே அப்படியே சகஜமாக ஏற்றுக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்குது. அக உணர்வுகள் எல்லாத்தையும் சகஜமாக ஏற்றுக்கிறது தான் இந்த இடத்துல ஞான நிலையாக கூட இருக்குது. அகத்தை பொறுத்த அளவில் நம்மளுக்கு எந்த விதமான நிலைப்பாடுமே இருக்கக்கூடாது. நான்கிற அனுபவம் கூட இந்த இடத்துல தற்காலிகமாக வினாடி தோறும் புதுசு புதுசாக வந்து போக்குற ஒரு அனுபவம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த அமானுஷ்யமான சக்தி சித்தி இதன் மீது நம்ம ரொம்பவும் ஆர்வம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு இந்த நான்கிற உணர்வுக்கு ஒரு வித கடினத்தன்மை வந்து வந்துடுது. நான் என்னவோ நான் வந்து அமானுஷத்தை தெரிஞ்சமே அப்படின்னு ஒரு ஆணவத்தை கொடுத்து பிடிச்சி. மனசை பொறுத்தளவில் நம்ம எப்பவுமே ஒரு குழந்தையாக மாறிடணும், நம்ம ஒன்றுமில்லாத மாதிரி அந்த இடத்துல ஆயிடணும். ஆனால் வெளிச்சையில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல சிறந்த அறிஞன் போல நம்ம இடத்துல செயல்பட வேண்டியிருக்குது. மதுரையில் வந்து ஒரு நண்பர் வந்து தன்னோட அனுபவத்தை இந்த மாதிரி சொல்வார். அதாவது அவரோட ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுனாக்க அது இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு போயிடுமா. அதை வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிவித்து எச்சரிக்கை செஞ்சால் அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ஆபத்து கூட ஏற்படாமல் போயிடுமா. ஆனால் அந்த ரகசியத்தை வந்து வெளியே சொன்ன குத்தத்துக்காக இவரோட உடம்புல எதனாச்சும் பாதிப்பு வந்துடுதான். இப்போ சொல்லாமல் விட்டுப்புட்டாலோ அந்த நண்பருக்கு ஆபத்து வந்துடுது, இவர் சொல்லிவிட்டால் இவருக்கு ஆபத்து வந்துடுது. இவருக்கு இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. வெளியே சொன்னாலும் பிரச்சனையாக இருக்குது, சொல்லாட்டி போனாலும் பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி இன்னும் நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று இந்த அமானுஷ சக்தி பற்றி நம்மகிட்ட வந்து கேட்டிருந்த ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த அமானுஷ சக்திக்கு ஆசைப்படுறதுங்கிறது பணத்து மேலே ஆசைப்பட்டு ஒரு பேங்க்கில் போய் கேஷியராக சேர்ந்துக்கிற மாதிரி தான். இப்போ பேங்க்கில் இருக்கிற பணம் அவர்கிட்ட தான் கொடுக்கப்படும். ஆனால் அதை வந்து தான் விரும்பி பேர் அவரால் கையாள முடியாது, தன்னோட சொந்த தேவைக்கும் எடுத்துக்க முடியாது, இல்லாட்டி போனால் தான் விரும்புகிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் அமானுஷ ஆற்றல் பெற்றிருந்தீங்கனாக்க மக்கள் எல்லாரும் தங்களுக்கு வேண்டியதை கேட்டு உங்களை துரத்த ஆரம்பிச்சுடுவாங்க. ஆன்ம ஞானத்தை தேடுவங்களும் கூட உங்களை அப்புறமா புறக்கணிச்சிடுவாங்க, உங்களோட சக்திகளையும் கூட புறக்கணிச்சிடுவாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு அந்த நம்மளக்கிட்ட வந்து விசாரித்தவர் பல கேள்விகளை கேட்டு ஞானம்னா என்ன, விடுதலைன்னா என்ன, சரியான வாழ்வுனா என்ன, அப்படி பல விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அவரை பற்றி வேறு சில செய்தியும் அவர் சொன்னார். அதாவது அவர் வந்து தன்னோட பள்ளி இறுதித் தேர்வுலேருந்து மாநில தரவரிசையில் தேர்ச்சி அடைஞ்சு உயர்கல்விக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் கூட பெற்றிருந்திருக்காரு. ஆனால் அவர் தன்னோட அமானுஷ்யத்தில் இருக்கிற ஆர்வத்து காரணமாக அது எல்லாத்தையும் அப்படியே தோட்டலாக இழந்துட்டதோட சொல்லி ரொம்பவும் ஆதங்கப்பட்டார். தேவையில்லாத ஆசைகளை கிளறி விட்டுவிட்டதுக்காக பிரபலமான சித்தர்கள் மற்றும் சமய பெரியவர்களுடைய பெயர்களெல்லாம் கூட சொல்லி அவங்க மேலே ரொம்பவும் கெட்ட கெட்ட வார்த்தையால் திட்ட ஆரம்பிச்சு விட்டார். அப்போ அமானுஷங்கிறதெல்லாம் பொய்யா? இப்போ அமானுஷ அனுபவங்கிறது நம்மளுக்கு வேணால் ஏற்படாமல் இருக்கலாம், ஆனால் அந்த அனுபவங்களை அடைஞ்சவங்களெல்லாம் பொய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவங்கள பொறுத்த அளவில் அது எல்லாமே உண்மைதான். இப்போ அமானுஷத்துக்கும் சமுதாய வாழ்வுக்கும் தொடர்பு எதுனாச்சும் இருக்குதா? உண்மையில் இந்த சமுதாயத்தை நெறிப்படுத்துகிற பெரும் பங்கு வந்து அமானுஷத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ சராசரி மனுஷனோட அணுகுமுறையை பார்த்தோம்னா அது சுயநலத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்குது. தன்னோட இல்லை தன்னோட குடும்பத்தோட இன்பத்துக்காக எந்த விதமான விதிமுறையும் மீறக்கூடிய மனப்பான்மை எல்லாத்துக்குமே இருக்குது. அமானுஷத்துக்குண்டு அச்சப்பட்டோ இல்லாட்டி போனால் ஆச்சரியப்பட்டோ தான் ஒரு சராசரி மனுஷன் கூட தன்னோட வாழ்க்கையை அப்படியே நெறிப்படுத்திக்கிறான். இப்போ தன்னை மீறின அமானுஷ சக்தி இருக்குது அப்படின்னுங்கிற எண்ணம் பலருக்கு தேவைப்படுது. ஆனால் இது வெறும் அடிப்படை மட்டும்தான். அமானுஷத்து மேலே ஆசை கட்டுட்டு பல பேரும் மன பேதளிப்புக்கு அப்படியே ஆளாகி போயிடுறாங்க. எங்கோ ஒரு சில பேர் மட்டும்தான் அமானுஷ சக்தியை கூட அடையிறாங்க. இந்த மாதிரி அமானுஷ சக்தி பெற்ற எல்லாரும் தலைமறு வாழ்க்கை தான் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிடுறாங்க.
ஏன்னா அவங்களை சுற்றிலையும் எல்லாம் இந்த நோயாளியும் உலக இன்பங்களை வேண்டுகிறோட கூட்டம் தான் ரொம்பவும் கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த அமானுஷ சக்தியை பற்றவங்களோ இயற்கையோட கட்டுப்பாடுகளை மீறி அதை பயன்படுத்தக்கூட முடிய மாட்டேங்குது. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி தன்னோட அமானுஷ சக்தியை பற்றி என்ன சொன்னார்னா, அவருக்கு இந்த மாதிரி ஆற்றலெல்லாம் வந்திருக்குது. ஒரு தடவை சேலத்துக்கு போனப்போ அந்த அன்பரும் கூடவே இருந்திருக்கிறாரு. அப்போ சேலத்தை சேர்ந்த இன்னொரு நண்பர் வந்து சில வாரத்துக்கு முன்னாடி சாலை விபத்தில் சம்பவ இடத்துல செத்து போயிட்ட செய்தி சொல்லியிருக்காங்க. அந்த நிலைமையில் தன்னோட இருந்த இந்த நண்பர் வந்து இறந்து போனவர் மீண்டும் குழந்தையாக பிறந்து 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்னதுலேருந்து ஒரு வார காலத்துக்கு அவரோட 2 கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் கொட்டிக்கிட்டே வந்திருக்குது. பிரபஞ்ச ரகசியத்தை வெளியில் சொன்ன குற்றத்துக்காக இயற்கை அமைப்புலேருந்து அவருக்கு அந்த மாதிரி தண்டனை கிடச்சிட்டதாக கூட அவர் அது மாதிரி சொன்னார். இப்படி சிலவற்றை ரகசியமாக வச்சுக்க வேண்டிய கட்டாயம் வந்து அவங்க மேலே சுமத்தப்பட்டுருது. சமீபத்தில் இன்னொருத்தர் சொன்னார் தன்னோட அமானுஷ சக்தியை பற்றி. அவர் வந்து ஒரு சித்தர், அவர் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தவர். அவர் ஒரு அபூர்வமான தங்க புஷ்பம் ஒன்றை கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. அதை தனக்கு கொடுக்கும் மாதிரி சமுதாயத்தில் ரொம்ப பிரபலமான ஒருத்தரோட அவர் பேரை சொல்ல மறுத்துட்டார், அவர்கிட்ட போய் வற்புறுத்திருக்காரு எனக்கு கொடுக்கணும் அந்த தங்க புஷ்பத்தின்னு. இந்த சித்தரை தர மறுத்த உடனே அவரை அடித்து உதச்சி அவரோட மலத்தை கூட சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சு விரட்டி அடிச்சு விட்டுருக்காரு. இன்னொரு சித்தர் வந்து நவாபாஷானத்தை பயன்படுத்தி ஒரு சிலை செஞ்சுருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து அந்த சிலையை பெறத்துக்கு அவரை கொலை செய்யக்கூட முயன்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி அமானுஷ சக்திகளை பயன்படுத்தி அவங்க வந்து தன்ட்டு இருக்கிற அமானுஷ சக்தி பற்றி தன்னை துன்புறுத்தினவங்களை அந்த வன்முறையாளர்கள் கூட இவங்களால் தண்டிக்க கூட முடியாது. இந்த அமானுஷங்களை அறிஞ்ச பல பேர் வந்து தங்களை காப்பாற்றி கொள்றதுக்காக பைத்தியக்காரம் மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கு. தலைமறைவு வாழ்க்கை தான் பெரும்பாலும் அவங்க வாழ வேண்டியிருக்கு. இந்த அமானுஷத்து மேலே ஆர்வம் ஏற்பட்டதுனால பல பேர் ஆன்மீகத்துக்குள்ளே நுழைச்சிருக்காங்க. அது நுழைவாயில் இருக்கிற பட்சத்தில் ரொம்பவும் அவசியமானது தான். அதுக்காக வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது வீண் வேணை மட்டுமில்லை, அது ஆபத்தானதை கூட அமைஞ்சு போயிடுது. ஒரு சராசரி மனுஷனாக வாழ்ந்து உழைச்சி பொருளை சேர்த்துருக்கிற சமயத்தில் அதை கூட நம்ம விரும்பிய மாதிரி செலவு பண்ணலாம், கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த இயற்கை விதிமுறைகளை மீறி நம்மளோட அமானுஷ சக்தியை வச்சு யாருக்கும் ஒன்றும் உதவி செஞ்சிட முடியாது. யாரோட துன்பத்தையும் நம்ம இந்த இடத்துல நீக்கிடக்கூட முடியாது. மரணமே ஏற்பட்டால் கூட இந்த உடலோட சாஸ்வதமாக வாழலாம் அப்படின்னு கூட சில பேர் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இப்போல்லாம் அதில் வந்து அவங்க ரொம்பவும் பிடிவாதமாக கூட சில பேர் இருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆரம்பந்தான், ஒரு நல்ல முடிவு கிடையாது இது. அதனால் அமிர்தமே இருந்தால் கூட அளவோடு இருக்கிறதும் அந்த இடத்துல எதுவுமே சிறப்பாக கூட இருக்குது. நன்றி, வணக்கம்.